हाय फ्रेंड्स, वेलकम टू ट्रिपल एस टी चैनल। इनकी नम्बर वीडियो लॉकडाउन एमरजेंसी सिचुएशन ओवर कम पड़े मेरी वांगी ना वीटे रेडिया वचिंदमना यूस्फुला अभी वाइफ सिंधु उम्मीद शेर पड़वा। फर्स्ट नम्बर पाकपो अवल अवल उपमा केसरी अवल पुट इतमी नया रेसिपी से अवल पुट कुछ वी सापा इोड हेल्थ बेनिफिट्स काल सापड़ना अनेक उड़ो सुगर लेवल कंट्रोल वे यूस ना हेल्दी कार्बोहैड्रेट्स इत ईसा डजस्ट आगकूडक। नेक्स्ट नम्बर पाकपो गोधुमा रोम एमरजेंसी सिचुएशन सडन और रेसिपी से नम गो दोसकूल नया स्ना रेसीपीकू से सापा। तर्ड वन वो सोया चंग्स मील मेकर मील मेकर ग्रेवि अंड प्रयाणी के आड पड़वा। इोड हेल्थ बेनिफिट्स इत वेट लास् पड़े यूस बोन स्ट्रेंथ रत सो तक। फोर्थ वन करवा नॉनवेज कमय ड्राई फिश नम्बर वीटल रोम यूस्फुला இதுல கருவாடு தொக்கு கருவாடு குழம்பு இந்த மாதிரி ரெசிபிஸ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேக்ரோனி, இதை பாஸ்தான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சிம்பிள் குயிக்கான ரெசிபி. இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். மேக்ரோனியா ஃபர்ஸ்ட் ஹாட் வாட்டர்ல பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு பேன்ல ஆயில் ஆனியன் டொமேட்டோ சில்லி பவுடர் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு அதில் நம்ம பாயில் பண்ணதை ஆட் பண்ணோம்னா சிம்பிள் குயிக்கான ரெசிபி நம்மளுக்கு ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சுண்டல். இதில் சன்னா பிரியாணி சன்னா மசாலா இது மாதிரி நிறைய ரெசிபி சமைக்கலாம். இதை பாயில் பண்ணி கொடுக்கறனால குழந்தைங்களுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அட் லாஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பருப்பு வகைகள். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ் கிடைக்காத போது நம்ம வீட்டில் பருப்பு வகைகள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். ஸோ இந்த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் நம்ம அடிக்கடி வெளியே போகாமல் ஒன்ஸ் நம்ம வெளியே போகும்போது இந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனால நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் சேஃபாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.